நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்க தாத்தா பாட்டி கூட பேசுறீங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறீங்க. வெளியில போய் சாப்பிடுறது இல்ல, உங்க அம்மா சமைக்கிறது, உங்க அம்மா சமைக்கிறது டெய்லி சாப்பிடுறீங்க. எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காது, எவ்வளவு நல்லா இருக்கு இதெல்லாம். அதை விட்டுட்டு ஏன் ஓடிக்கிட்டே இருக்கீங்க? யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாததுல கொரோனான்னு ஒரு வைரஸ் வந்து ஸ்பீட் பிரேக் போட்டுச்சா, இப்படியோ என்ன கொஞ்ச நாள்ல எல்லாம் நார்மல் ஆயிடும். மறுபடியும் எல்லாரும் ஓடிதான் போறீங்க. ஆனா இந்த லாக்டவுன் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயத்த மறக்காதீங்க. ஹெல்தியா இருங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃப். இவ சொல்றதும் கரெக்டா தான்க்கா இருக்கு. என்னால இந்த ஷவர்மா பீஸா பர்கர் ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா இப்போ 50 நாள் ஆயிடுச்சு. இந்த லைஃப் ஸ்டைல் நல்லாதான்க்கா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியா போகுது. இது முடிஞ்சோடனே நம்ம மட்டும் இந்த மாதிரி கத்துக்காம நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நல்ல ஒரு புது என்விரான்மெண்ட்ல வாழலாம்க்கா. இது நல்லா இருக்கு. ஆமாடா, நம்ம தாத்தா பாட்டி கூட உட்காந்து பேசுறதே இல்லை. இப்பெல்லாம் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல, அவங்க காலத்துல நடந்ததெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அம்மாவுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன் சமையல் பண்றதுக்கு, இதெல்லாம் நல்லதான்டா இருக்கு. நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இதுக்கப்புறம் ரெகுலரா ஆனா கூட நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளவுதான் நான் சொல்ல வந்ததே. நான் எல்லாருக்கிட்டயும் போய் இதை சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல, ஆனா இந்த எலும்பு மூலியமா என்னை வீட்டுக்குள்ள வர வச்சு சார்ஜ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ சொல்லுவது எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதை கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அது முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, நீ எப்போதான் இந்த வீட்டை விட்டு போவ? நான் போயிடுறேன், ஆனா ஒரே ஒரு கேம் விளையாட்டு போயிட்டுமா? ஆடலவே.